வெளியே வேகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. தோனி அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அட, இவ்வளவு வேகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இடி மின்னல் சத்தம் வேற. அப்படின்னா கண்டிப்பா இந்த இடிக்கு காளான் முளைக்கத்தான் போகுது. நாளைக்கு காலையில போய் அந்த காளானை எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்சான். காளான் அப்படின்னா டோனிக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போ அதை எடுத்துட்டு வந்து எப்போ சமைச்சு சாப்பிடலான்னு அவ காத்துக்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. உடனே டோனியும் தூக்கத்திலிருந்து எழுந்துருச்சு. அட, கண்டிப்பா காளான் முளைச்சிருக்கும், போய் எடுத்துட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ எல்லா காளானையும் பறிச்சுட்டு வர்றதுக்காக வேக வேகமா பறந்து போனா. அவ அப்படி அங்க போற நேரத்துக்குள்ள அவளுடைய தோழிகள் எல்லாருமே கிடைச்ச இடத்துல எல்லாம் இருந்த காளான்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ டோனி அவங்கள பார்த்து, ஹேய், என்ன நீங்க எனக்கு முன்னாடியே வந்து காளான் பறிக்கிறீங்களா? ஐயோ, நான் தான் வர ரொம்ப லேட் ஆயிடுச்சா? எனக்கு இப்போ காளான் கிடைக்குமோ இல்லையோ ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொன்னா. அதுக்கு சிச்சு, ஏ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல டோனி, நீ எங்கேயாவது தவி பாரு, கண்டிப்பா உனக்கு காளான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டோனியும் சரி அப்படின்னு சொல்லி காளான் கிடைக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு இடத்துல அவளுக்கு ஒரு நாளே நாலு காளான் மட்டும்தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவ மறுபடியும் ஒவ்வொரு இடமா தோணுனா. ஆனா வேற எங்கேயுமே அவளுக்கு காளான் கிடைக்கவே இல்ல. கடைசியில அந்த நாலு காளானையும் தன்னுடைய தோழிகள்கிட்ட கொண்டு வந்து ஆளுக்கு ஒன்னொன்னா கொடுத்துட்டு, டோனி, இந்த நாலு காளானை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அதனாலதான் இதையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா. அதை கேட்டதுமே லூசி, ஆ டோனி, எங்க அம்மாவுக்கு அந்தவளுக்கு காளான் குழம்பு நல்லா வைக்க தெரியாது, அதனால இந்த காளானையும் நீயே எடுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் சமைச்சிட்டு கடைசியில குழம்பு மட்டும் கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டுச்சு லூசி. ஆமா டோனி, எனக்கும் காளான் குழம்பு நல்லா வைக்க தெரியாது, ஆனா நீ ரொம்ப டேஸ்டா வைப்ப, குழம்பு வச்சு எனக்கும் கொடுக்குறியா அப்படின்னு சொன்னா. ஆனா சிச்சுக்காக மட்டும், இல்ல இல்ல, எனக்கு நல்லாவே வைக்க தெரியும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அதோட காளானை எடுத்துக்கிட்டு அது அங்கிருந்து போயிடுச்சு. சரி, எனக்கும் அந்த அளவுக்கு வைக்க தெரியாது, நீ நல்லா வைப்பேன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, அப்படின்னா இன்னைக்கு நீ எப்படி சமைக்கிறன்னு பார்த்து நான் கத்துக்கிறேன். என்னுடைய காளானியும் நீயே வச்சுக்கோ, இன்னைக்கு சமைச்சு கொடு, உன் கைருசி எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு அவங்க மூணு பேருமே அவங்க எடுத்த காளானை டோனி கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கு டோனி, தோழிகளே, உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. நான் குழம்பு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கல்ல, கண்டிப்பா உங்களுக்காக ரொம்ப சுவையான காளான் குழம்பே நான் வச்சு கொடுப்பேன். அதுல காலிஃபிளவர் போட்டா இன்னும் டேஸ்ட் ரொம்ப கூடுதலா இருக்கும். சரி சரி, வாங்க நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு அவங்க எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லி டோனி கூடவே டோனியோட வீட்டுக்கு போனாங்க. டோனி அங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலைய கொடுத்தா. முதல்ல நீங்க என் வீட்டுக்கு பின்னாடி போங்க, அங்க காலிஃபிளவர் இருக்கு, அதை எல்லாத்தையும் பறிச்சுட்டு வாங்க, நம்ம கிளீன் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் எல்லாருமா ஒன்னா சேர்ந்து சமைக்கவும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தப்போ அங்க பெரிய பெரிய காலிஃபிளவர் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அவங்க பறிச்சுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் காலிஃபிளவர், காளா எல்லாத்தையும் கிளீன் பண்ணாங்க. அப்படி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டாங்க. காலிஃபிளவர் நிறைய இருந்ததுனால டோனி முதல்ல கொஞ்சம் காலிஃபிளவரை கொஞ்சம் பக்கோடா மாதிரி செஞ்சா. அதுக்கப்புறமா காலிஃபிளவர், காளான் எல்லாத்தையும் போட்டு அவங்க கேட்ட அந்த சுவையான குழம்ப செய்ய ஆரம்பிச்சா. குழம்பு செய்ய ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கம கமனு மனம் வீச ஆரம்பிச்சுது. அதை பார்த்து அவங்க, அப்பா, மனமே எவ்வளவு நல்லா இருக்குன்னா அப்போ குழம்பு சாப்பிட்டு பார்த்தா, ஐயோ டோனி, எப்போ முடிய சொல்லு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. அப்ப டோனி அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு அதோட செய்முறைய சொன்னா. அவங்களும் அதை எல்லாத்தையும் பார்த்து கத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல காலிஃபிளவர் பக்கோடாவும் காளான் காலிஃபிளவர் போட்ட குழம்பையும் செஞ்சு அவ அதை எல்லாத்தையும் அவங்க முன்னாடி வச்சா. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பாத்திரத்துல டோனி அதை போட்டு கொடுத்தா. அதை பார்த்து அவங்க எல்லாருமே, டோனி, உண்மையிலே இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு, நீ வேணும்னா பாரு, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இதை சாப்பிட்டு பார்த்து உன்னை கண்டிப்பா பாராட்ட போறாங்க. அதுக்கு டோனி, முதல்ல நான் உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா எனக்கு காளான்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா அங்க வந்து பார்க்கும் போது நீங்க எல்லாருமே காளான எடுத்துட்டீங்க, எனக்கு எதுவும் இல்லை, நான் ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன். ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்த காளானை என்கிட்ட கொடுத்து குழம்பு செய், அதுல கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா. அவங்க எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சு அந்த குழம்பு எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டோனி சாப்பாடும் அந்த குழம்பு போட்டு சாப்பிடலான் இருக்கும் போது சிச்சுக்காகவும் சோகமா வந்து சொல்லுச்சு, டோனி, கொஞ்சோண்டு குழம்பு இருந்தா கொடுக்குறியா அப்படின்னு சொல்லுச்சு. ஏ, நீதான் காளான் எடுத்துட்டு போய் குழம்பு வச்சு சாப்பிட போறேன்னு சொன்னியே. ஐயோ, அதுதான் நான் பண்ண தப்பு, காளான் குழம்பு செய்யலான்னு காளானை எடுத்துட்டு போய் ஓரமா வச்சனா அவ்வளவுதான், அந்த பாலா போன மகி கழுகு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, தூக்கிட்டு போயிடுச்சு, அதனாலதான் உன்கிட்ட கேட்டு சாப்பிடலான்னு வந்தேன், கொஞ்சம் காளான் குழம்பு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிச்சு.
அதை கேட்டு டோனி சிரிச்சுக்கிட்டே சிச்சுவுக்கும் கொஞ்சம் சாப்பாட்டையும் கொஞ்சம் காணான் குழம்பையும் போட்டு சாப்பிட கொடுத்தா. சிச்சு அதை சாப்பிட்டு பார்த்து உண்மையில சுவை அருமையா இருக்கு, அவங்க மூணு பேருமே சொன்னது உண்மையிலேயே உண்மைதான், நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல குழம்பு வைக்கிற அப்படின்னு சொன்னா. அப்படின்னு டோனியை பாராட்டிட்டு சிச்சுக்காகம் அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்ப டோனி மறுபடியும் தன்னுடைய தோழிகளுக்கு ஒரு தடவை நன்றிய சொல்லிட்டு அவ சமைச்ச அந்த குழம்பையும் அந்த காலிஃபிளவர் பக்கோடாவையும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு கிட்டத்தட்ட சாயந்தரம் 5 மணி இருக்கும். அப்ப நிறைய பேர் டோனியோட ஷாப் முன்னாடி கியூல நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்படி நின்னுகிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒண்ணுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அட என்னாச்சு இவனுக்கு, ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகியும் கடையை ஓபன் பண்ணவே இல்லை, அப்படின்னா இன்னைக்கு அதை திங்க முடியாதா, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நேரா டோனியே அங்க வந்திருந்தா. என்ன மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கடையை ஓபன் பண்ணல, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காம நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க எல்லாரும் சரி சரி உடம்பு சரியில்லையா, போ போ ஓய்வு எடுத்துக்கோ, அப்படி இல்லைன்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு கடையை திறக்க முடியாது, போமா போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி டோனியும் அங்கிருந்து கிளம்பிட்டான். முதல்ல இந்த டோனி யாரு, இவ என்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கறத கொஞ்ச நாளுக்கு பின்னாடி போய் நம்ம பார்க்கலாம். சரியா 2 வாரத்துக்கு முன்னாடி டோனி மசால் பூரி கடை பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வாங்கம்மா வாங்க, சுவையான மசால் பூரி, சூடான மசால் பூரி, ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா இதோட சுவையை நீங்க மறக்கவே மாட்டீங்க, வாங்கம்மா வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான். ஆனா யாரும் அவ கடைக்கு வரவே இல்லை. அப்போ லூசி அப்படிங்கிற புறா அதோட காரை விட்டு இறங்கி வந்து டோனி கிட்ட இப்படி கேட்டுச்சு, ஹாய், நான் ரொம்ப நாளா உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க கஷ்டப்பட்டு கத்தி கத்தி வியாபாரம் செய்றீங்க, ஆனா யாரும் உங்ககிட்ட வந்து வாங்க மாட்டேன்றாங்க, அது எதுக்குன்னுதான் எனக்கு புரியல, நைட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க செஞ்ச மசாலா பொரி எல்லாத்தையும் ஏழைங்களுக்கு தானம் பண்ணிடுறீங்க, வீட்டுக்கு போயிடுறீங்க, ஆமா யாரும் ஏன் உங்ககிட்ட வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு டோனி அழுதுகிட்டே சொன்னா, எப்படி வருவாங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் இதே தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு, நான் இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரூஸ்லி அப்படிங்கிற ஒரு கழுகு வந்து என்கிட்ட இப்படி சொல்லுச்சு, ஏமா இங்க தனியா ரொம்ப நாளா நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு சொன்னேன், உன மாதிரி இளைஞர்களுக்கு நான் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேம்மா, இந்தா இந்த பணத்தை வச்சு ஏதாவது வியாபாரத்தை ஆரம்பி அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தாரு, அவரு கொடுத்த பணத்துல தான் இந்த மசால் பூரி வியாபாரத்தை நான் ஆரம்பிச்சேன், ஆனா யாருமே என்னை பார்த்து என் பக்கத்துல வந்ததே கிடையாது, ஒருவேளை இத்தனை நாள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த பொண்ணு தானே இவ செஞ்சு கொடுத்த மசால் பொரியை நாம சாப்பிடணுமான்னு நினைச்சிருப்பாங்க, இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஜோடி இங்க வந்துச்சு, அவங்க என்கிட்ட மசால் பொரியை கேட்டாங்க, 2 பிளேட் மசாலா பொரி கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. நானும் சரி அப்படின்னு அந்த பிளேட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இதுக்கு முன்னாடி உன்னை ரொம்ப நாளா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, ஆ நீ இந்த தெருவுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த பொண்ணு தானே, அப்படின்னா பிச்சை எடுத்து வந்த காசுல தான் இந்த மாதிரி மசாலா பொரியெல்லாம் செஞ்சு நீ வித்துக்கிட்டு இருக்கிறியா, சிச்சி இந்த மாதிரி பிச்சை எடுத்த மசாலா பொரி நாங்க சாப்பிட மாட்டோம், வாங்க போலாம் அப்படின்னு அந்த பையனை அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிடுச்சு. எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே கவலையா இருந்துச்சு, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அவங்களுக்கு என்ன கண்டாலே ஆகலன்னு, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இவங்க எல்லாம் மாறுவாங்கல்ல அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்த பத்தி முழுசா சொன்னா டோனி. அது கேட்டதுமே லூசி, இவங்க எல்லாரும் எப்பவுமே மாற மாட்டாங்க, ஆனா நாம தான் அவங்கள மாத்தணும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ செஞ்ச மசாலா பொரிய எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு டோனி சரி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேட் மசாலா பொரிய கொடுத்தா. ஆ நல்லதா இருக்கு, ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம், நான் இப்போ அதை செஞ்சு காட்டுறேன், நீங்க பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் லூசி ஒரு 4 முட்டையை எடுத்து அந்த மசாலா பொரியில கலந்து அதுல இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ ஆட் பண்ணா, அப்படி ஸ்பைசியா ரெடி பண்ணா. அதுக்கப்புறம் அதை டோனி கிட்ட கொடுத்து, இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு டோனியும் சரி அப்படின்னு அதை சாப்பிட்டா. ஐயோ இதோட சுவை ரொம்ப அருமையா இருக்குங்க, ஆமா நீங்க யாரு, ஏதாவது பெரிய 5-star ஹோட்டல்ல வேலை செய்றீங்களா அப்படின்னு கேட்டா. அதை கேட்டு லூசி சிரிச்சுக்கிட்டே, ஆ நான் 5-star ஹோட்டல்ல வேலை எல்லாம் பாக்கல, நான் வந்து ஒரு 5-star ஹோட்டலோட ஓனர் அப்படின்னு சொன்னா. அதை கேட்டு டோனி ஆச்சரியமா, இவ்வளவு பெரியவங்க எனக்காக இறங்கி வந்து இவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு நன்றிய சொன்னான். அப்போ பக்கத்திலே இருந்த சில பேர் அந்த மசாலா பொரியோட மனம் நல்லா வர்றதுனால அந்த கடைக்கு போய் எனக்கும் 2 பிளேட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ லூசி 2 பிளேட் கொடுத்தா. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, ஐயோ இதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கு
அப்படின்னு பாராட்டினாங்க. அப்போ லூசி அங்கிருந்து வெளியே வந்துட்டான். டோனி அந்த இடத்துக்கு போனான். அப்போ லூசி, ஐயையோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அது செஞ்சது நான் இல்லை, இதோ இங்கே நிற்கிறாங்களே இவங்க தான், நீங்கள் தெரியாமல் என்ன பாராட்டுறீங்க அப்படின்னு அவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணான். அவங்க எல்லாரும் குழப்பம் அடைஞ்சாங்க. இது செஞ்சது லூசியா டோனியான்னு குழப்பம். கடைசியில் டோனி தான் செஞ்சிருப்பா அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த கடைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சுது. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க எல்லாருமே டோனி செய்கிற அந்த மசாலா பொறுக்கி அடிமைகளாகவே ஆயிட்டாங்க. இப்படியே 2 வாரம் முடிஞ்சு போச்சு. டோனியோட அந்த வியாபாரம் நல்லபடியாக நடந்து அவள் நிறைய பணத்தையும் சம்பாதிக்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு புது ஷாப்பை அவள் ஓப்பன் பண்ணான். ஒரு நாள் அவள் கடை திறக்கலை அப்படிங்கிறதுக்கே இவங்க எல்லாரும் தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது அந்த சுவை. அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த டோனியோட வாழ்க்கையில் கடவுள் மாதிரி 2 பேர் வந்தாங்க. இப்போ அதனால் அவளுடைய வாழ்க்கையே முழுசாக மாறியிருந்தது.